ஒரு மரத்தடியில் கண்ணு தெரியாத வயதான பெரியவர் ஒருத்தர் ஓய்வு எடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த வழியா அந்த ஒரு ஆளு, யோ கிழவா, இந்த வழியா யாராச்சும் போனதை பார்த்தியா அப்படின்னு மரியாதை இல்லாம கேட்டாராம். இல்லப்பா, அப்படி நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னு பதில் சொன்னாரு அந்த தாத்தா. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே இன்னொரு ஆள் வந்து, ஐயா இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆமாங்க ஐயா, இதே கேள்வியை கேட்டுட்டு கொஞ்சம் முன்னாலதான் ஒருத்தர் போனாரு அப்படின்னு பதில் சொன்னாரா அந்த தாத்தா. கடைசியா ஒருத்தர் வந்து, பெரியவரே இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த வழியா போனாங்களா அப்படின்னு பணிவிடையா கேட்கிறாரு. மன்னா, முதல் ஒரு இளைஞன் போனாரு, அடுத்து ஒரு அமைச்சர் போனாரு, ரெண்டு பேருமே நீங்க கேட்ட இதே கேள்வியை கேட்டுட்டு போனாங்க மன்னா அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா பதில் சொன்னாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு நான் ஒரு மன்னர் என்பது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்கு தான் கண் பார்வை இல்லையே அப்படின்னு மன்னர் கேட்டுதான், ஒருத்தர் பேசுவதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா. முதல் வந்தவர்கிட்ட மரியாதை இன்மையும், ரெண்டாவதா வந்தவர்கிட்ட அதிகாரமும், மூன்றாவதா வந்த உங்ககிட்ட பேச்சுல பணிவும் தெரிஞ்சது அண்ணா. அதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க ஒரு மன்னரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, நம்ம பேசுற பேச்சும் நம்ம பண்ற செயலும் தான் நம்மளை யாரு அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ நாம் அதனால் நல்ல விஷயங்களே செய்வோம், நல்ல விஷயங்களாகவே பேசுவோம். நன்றி நண்பர்களே.